மோனிஷா அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் முருகவேல் பழனி ஆண்டவர் என்னும் திருப்பெயர் கொண்டு ஞான தண்டாயுதபாணியாக பக்தர்களுக்கு வரம் தரும் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகமானது வருகிற 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. காசியின் மீதிய பழனி, அதிசயம் அநேகமுற்ற பழனி என நக்கீரர் அருணகிரிநாதர் உள்ளிட்ட அருளாளர்களாலும் புலவர்களாலும் பாடப்பட்டு புகழ்பெற்ற பழனி கோவிலின் கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்த பழனி கோவில் நிர்வாகம் பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருகிறது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நவபாஷாணம் எனப்படும் 9 வகை மூலிகைகளை கொண்டு போகர் சித்தரால் வடிவமைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்ட முருகன் சிலையானது சிலைக்கு இன்று மருந்து சாத்தும் பணி துவங்குகிறது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தங்க விமானம், ராஜகோபுரம், வடக்கு தெற்கு கோபுரங்கள், விமானங்கள், உள் திருச்சுற்று மற்றும் வெளித்திருச்சுற்று ஆகிய பகுதிகளில் உள்ள மண்டபங்கள், திருமதில்கள், உள் மண்டபங்கள், வெளிமண்டபங்கள், யானை பாதை மற்றும் படிவெளி பாதைகளில் உள்ள திருக்கோவில்கள் என அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டு தீப ஒளியில் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இரவு நேரத்தில் மின் விளக்குகளால் ஜொலிப்பது கண்கொள்ளா காட்சியாக அமைந்துள்ளது. வருகிற ஜனவரி மாதம் 27ஆம் தேதி, அதாவது தை மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று காலை 8 மணிக்கு மேல் 9:30 மணிக்குள் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்று மாலை கருவறையில் உள்ள மூலவர் சிலையில் உள்ள அருள் சக்தியை அலங்கரிக்கப்பட்டு தீர்த்தம் நிரப்பப்பட்ட புனித குடங்களில் தீர்த்த குடங்களில் எழுந்தருள செய்து யாகசாலையில் வைக்கப்பட்டு பூஜைகள் துவங்குகிறது. இதனை முன்னிட்டு இன்று மதியம் முதல் வருகிற 27ஆம் தேதி கும்பாபிஷேகம் முடியும் வரை பழனி கோவில் மூலவரான நவபாஷாண சிலை முருகன் சிலையை பக்தர்கள் தரிசனம் செய்ய இயலாது. தொடர்ந்து இன்று மாலை 6:30 மணிக்கு மேல் முதல் கால யாக பூஜைகள் துவங்குகிறது. தொடர்ந்து 27ஆம் தேதி அதிகாலை வரையில் 8 கால யாக பூஜைகள் நடத்தப்படுகிறது. கும்பாபிஷேக திருவிழாவை முன்னிட்டு கந்தர் அலங்காரம், திருப்புகழ், திருமுறை முற்றுவதல் உள்ளிட்டவற்றை அனுதினமும் ஓதுவதற்காக தமிழகத்தின் தலை சிறந்த ஓதுவா மூர்த்திகள் வந்திருந்து ஓதவும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 27ஆம் தேதி காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு கோபுர தரிசனம், தீபாராதனை, தீர்த்தம் தெளிக்கப்பட்டு விபூதி பிரசாதங்கள் வழங்கப்படுகிறது. தொடர்ந்து அன்னதானமும் நடைபெற உள்ளது. கும்பாபிஷேக தினத்தன்று கிரிவீதிகளில் நிற்கும் பக்தர்கள் மீது விமானம் மூலம் தீர்த்தம் தெளிக்கவும் திருக்கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பழனியில் உள்ள அடிவாரம் பகுதிகளில் குடமுழுக்கு நினைவரங்கம் உட்பட 3 இடங்களில் 70,000 பக்தர்கள் வரை இடையூறு இன்றி அன்னதானம் சாப்பிடும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் 27ஆம் தேதி கும்பாபிஷேகம் நிறைவடையும் வரை மட்டுமே கூட்ட நெரிசல்களை தவிர்க்கும் வகையில் மலைக்கோவிலுக்கு மேலே செல்லும் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை மறுக்கப்பட்டுள்ளது. கும்பாபிஷேகம் நிறைவடைந்த சில நிமிடங்களிலேயே அனைத்து பக்தர்களும் அனுமதிக்கப்பட்டு சாமி தரிசனம் செய்யலாம் என்பதால் பக்தர்கள் கூட்ட நெரிசல்கள் ஏற்படும் வகையில் முந்தி சென்று சாமி தரிசனம் செய்ய அவசரப்பட வேண்டாம் எனவும் திருக்கோவில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. தொடர்ந்து கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 1,000,000 பக்தர்கள் வருகை தருவார்கள் என்றாலும் குறிப்பிட்ட 6,000 பக்தர்களுக்கு மட்டுமே மலை மீது அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருக்கோவில் நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மோனிஷா.